Hi friends, welcome to GKS Info Tech. இப்போ நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினாக்கா Shaco அப்படிங்கற ஒரு பிராண்ட்ல இருந்து நமக்கு ஸ்பீக்கர்ஸ் வந்திருக்கு. இந்த ஸ்பீக்கர்ஸ் வந்து ஸ்பான்சர் பண்ணவங்க வந்து ஜிப் கம்பெனி காரங்க தான் நமக்கு இத ஸ்பான்சர் பண்ணிருக்காங்க. Thank you so much sir. இப்போ இந்த ஸ்பீக்கரோட பில்ட் குவாலிட்டியை தான் நம்ம பார்க்க போறோம். அதே சமயத்துல டெக்னிக்கல் டீடைல்ஸும் நம்ம பார்க்கலாம். அதுக்கப்புறம் நம்ம ஆடியோ டெஸ்டையும் வந்து அடுத்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம். பாக்ஸ் வந்து நல்ல ஒரு குவாலிட்டியாக வந்து பேக் பண்ணியிருக்கிறாங்க. ஹைஃபை ஊஃபர் அண்ட் ஸ்பீக்கர் அப்படின்ட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஹாட் ராக் சவுண்ட் அப்படின்றதையும் சொல்லியிருக்கிறாங்க. இது வந்து ஒரு 6 இன்ச் வந்து ஃபுல் ரேஞ்ச் ஸ்பீக்கர். இந்த ஸ்பீக்கரோட டெக்னிக்கல் டீடைல்ஸ் நம்ம எடுத்தோம் அப்படின்னாக்கா இவங்க மாடல் நம்பரை வந்து SH690S அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்கே எஸ்ன்னு போட்டிருந்துச்சு அப்படின்னாக்கா நமக்கு ஸ்பீக்கர், அதை ஸ்பீக்கராகவும் நம்ம வந்து சொல்லலாம், அதே சமயத்தில் ஃபுல் ரேஞ்சுன்னு நம்ம சொல்லலாம். ஸ்பீக்கரும் ஃபுல் ரேஞ்சும் ஒன்று தான். இதோட பவர் ஆர்எம்எஸ் வந்து 30 வாட்லேருந்து நமக்கு 60 வாட் வரைக்கும் கிடைக்கும். இம்பிடன்ஸ் எடுத்தோம் அப்படின்னாக்கா இதில் 4 ஓம்ஸ்லேருந்து நமக்கு 8 ஓம்ஸ் வரைக்கும் நமக்கு கிடைக்கும். இந்த ஸ்பீக்கர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 8 ஓம்ஸு. இதோட நார்மல் டயாமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா டோட்டல் அவுட்டர் டயாமீட்டர் வந்து 6 இன்ச் வந்து இருக்கும். ஃப்ரீக்வன்சி ரெஸ்பான்ஸ் வந்து 90 ஹர்ட்ஸ்லேருந்து 7 கிலோ ஹர்ட்ஸ் வரைக்கும் இருக்கும். இதுலேயும் வந்து சேம் மேக்னெட் தான் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. 90 mm வந்து டயாமீட்டர் வந்து கொடுத்துருக்குறாங்க. 17 mm வந்து பார்த்தீங்கன்னாக்கா வித் கொடுத்துருக்குறாங்க. ஆல்ரெடி நம்ம சேனலில் 6 இன்ச் ஊஃபர் ஸ்பீக்கரை பற்றி நம்ம பப்ளிஷ் பண்ணியிருந்தோம். அதோட டெக்னிக்கல் டீட்டெயில்ஸ் அண்ட் பில்ட் குவாலிட்டி எப்படி இருக்குன்றத நம்ம சொல்லியிருக்கோம். அதை பார்க்காதவங்க மேலே ஐகார்ட்ஸில் லிங்க் கொடுக்குறேன். 6 இன்ச் ஊஃபர் ஸ்பீக்கரையும் நீங்கள் பார்த்துக்கலாம். இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஃபுல் ரேஞ்ச் ஸ்பீக்கர் தான் பார்க்க போகிறோம். இந்த ஃபுல் ரேஞ்ச் வந்து ஸ்பீக்கர் வந்து யாருக்கெல்லாம் வந்து யூஸ் ஆகும் அப்படின்னாக்கா நீங்கள் சரௌண்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் யூஸ் பண்ணலாம். அதே சமயத்தில் சென்டர் ஸ்பீக்கரை நீங்கள் பில்ட் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா தாராளமாக நீங்கள் சென்டர் ஸ்பீக்கரை பில்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரியான ஒரு ஃபுல் ரேஞ்சை வந்து நீங்கள் இது பண்ணலாம். அதாவது இன்னொரு ஒரு ஐடென்டிஃபிகேஷனும் நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். எந்த ஒரு ஸ்பீக்கர், அதாவது ஃபுல் ரேஞ்ச் ஸ்பீக்கரை நீங்கள் வந்து பார்த்தாலுமே வந்து அது எப்படி இருக்கும் அப்படின்னாக்கா ஃப்ரண்ட்டில் வந்து நமக்கு இந்த மாதிரி ஒரு டஸ்ட் கேப் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மாதிரி ஒரு ஃப்ளேவர் டைப் வந்து டஸ்ட் பேக் டஸ்ட் கேப் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி இருந்தாவே நம்ம வந்து அதை வந்து ஒரு ஃபுல் ரேஞ்சுன்னு சொல்லிட்டு ஒரு ஐடென்டிஃபிகேஷனுக்காக தான் சொல்கிறேன். இப்படி நம்ம வந்து எடுத்துக்கலாம். லாஸ்ட் வீடியோவில் நம்ம ஊஃபர் பார்த்தோம். அதில் வந்து டஸ்ட் கேப் வந்து பார்த்தோன்னா ஒரு செமி ஒரு ஆர்க் மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கொடுத்துருந்தாங்க. இதில் வந்து இந்த மாதிரியான ஒரு டைப் இருக்குது. இதை பேக் சைடில் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு டேகும் இவங்க ப்ரொவைட் பண்ணியிருக்கிறாங்க. அவங்களோட டேகு Shaco என்டர்பிரைசஸ் டோன்ட் லீவ் யுவர் சவுண்ட் அட் ஹோம் அப்படின்ட்டு ஒரு டேகை வந்து இவங்க இங்கே இது பண்ணியிருக்கிறாங்க. நல்ல ஒரு குவாலிட்டியாக வந்து கொடுத்துருக்குறாங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு, இது ஆக்சுவலாக வந்து ஃபோம் கிடையாது, ரப்பரில் கொடுத்துருக்குறாங்க. இந்த இடத்துல எட்ஜ் வந்து இதில் ரப்பர் எட்ஜ் கொடுத்துருக்குறாங்க. இதில் யூஸ் பண்ணதும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு ஒரு காட்டன் பேப்பர் வந்து இதில் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஊஃபரில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல சரௌண்டில் ரப்பர் யூஸ் பண்ணியிருந்தாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காட்டன் பேப்பர் வந்து இதில் யூஸ் பண்ணியிருக்காங்க. டஸ்ட் கேப் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நல்ல ஒரு பேப்பர் மெட்டீரியலில் தான் வந்து கொடுத்துருக்காங்க. நல்லா வெயிட்டாகவும் இருக்குது ஸ்பீக்கரு. ஏன் அப்படின்னாக்கா மேக்னட்டோட சைஸும் அந்த வித்தும் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ரிச் பண்ணி கொடுக்குது உங்களுக்கு. பேக் சைடில் எடுத்தோம் அப்படின்னாக்கா ஹைஃபை ஊஃபர் அண்ட் ஸ்பீக்கர் 6 இன்ச் அண்ட் 4 or 8 ஓம்ஸ் அப்படின்ட்டு இதை பண்ணியிருக்காங்க. பட் இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு 8 ஓம்ஸ் தான். மேக்னெட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட ஸ்டிக்கரை வந்து பிளேஸ் பண்ணி நமக்கு கொடுத்துருக்குறாங்க. நல்லா மெட்டல் பேஸ்கெட்டும் வந்து நல்ல குவாலிட்டியாக இருக்குது. ஸ்பைடர் வந்து நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னாக்கா அதுவுமே வந்து நல்ல குவாலிட்டியாக வந்து கொடுத்துருக்குறாங்க. ப்ரெஸ் பண்ணி பார்ப்போம். நல்லா ஸ்மூத்தாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு நல்லா ஒரு புஷ் ஆகுது. உங்களுக்கு நல்ல குவாலிட்டியாக இருக்குது ஸ்பீக்கரு. நம்ம வந்து இதோட ஆடியோ டெஸ்ட்டையும் எடுத்து பார்க்கலாம், என்ன மாதிரி நமக்கு ஆடியோ கிடைக்குது அப்படின்றத பார்ப்போம். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் யூஸ்ஃபுல்லான ஒரு இன்ஃபர்மேஷனோட உங்களை மீட் பண்ணுறேன். பை.